ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தை பற்றின வீடியோ நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம். வீடியோவை பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் ஆன்லைனில் எப்படி வீடெலாம் அப்ளை பண்ணலாம், உங்கள் ஊரில் யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த லோன் மூலமா எப்படி இந்த லோனை வாங்குறது, இந்த சப்சிடி எப்படி வாங்குறது, ஸோ இதை பற்றின மொழி விளக்கங்களும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பேங்கை பற்றியும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கீம் மூலயமா எப்படி நீங்கள் லோன் வாங்கலாம், அவங்க எவ்வளோ மானியம் தருவாங்க, இதை பற்றின விளக்கமும் அதில் கொடுத்துருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து லோன் வாங்குறவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, அவங்க என்ன மாதிரியான ப்ரூஃப்லாம் கேட்குறாங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்க. எந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபார்மேட், அதாவது நீங்கள் லோன் வாங்கியிருக்கலாம் பேங்க்கில், அந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மானியம் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து மானியம் எலிஜிபிள் ஆகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்மேட் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின விளக்கங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நிறைய பேர் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, ஏற்கனவே லோன் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு இந்த மானியம் வந்து இப்போ கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Subscribe to my channel. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தின் மூலயமா பேங்க்கில் லோன் வாங்கி வீடு கட்டலாம். இந்த பேங்க்கில் லோன் வாங்குறது மூலயமா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் சப்சிடி தராங்க. அந்த சப்சிடி பார்த்தீங்கன்னாக்கா இடபிள்யூஎஸ், எல்ஐஜி, எம்ஐஜின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கேட்டகரியில் தராங்க. இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வருமானத்தை பொறுத்து இந்த லோன் அமையும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் வந்து லோன் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஹவுசிங் லோனு, அவங்களுக்கு லோன் வாங்கியிருப்பாங்க, வீடும் கட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான இந்த ஸ்கீமில் இந்த லோன் வந்து சப்சிடி தராங்க, அந்த லோனில் சப்சிடி கொடுப்பாங்க, இந்த மாதிரியான மானியம்லாம் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஒருவேளை பேங்க் கூட அப்ளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணாமல் கூட விட்டுருப்பலாம். ஸோ இந்த மாதிரியான பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து திரும்ப அப்ளை பண்ணலாம். இந்த சப்சிடி வர்றதுக்கு நீங்கள் ஒரு திரும்ப அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்வி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் இதுமாரி நான் லோன் வாங்கிட்டேன், லோன் வாங்கின அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சப்சிடி வரலை, இந்த சப்ஜெக்ட் வந்து நான் திரும்ப வாங்கணும், எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் இந்த மானியத்தை பெறுவதுக்கான செயல்முறை விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதுக்கு நீங்கள் இந்த பிஎம்ஏ மானியத்துக்கு எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்க, உங்களுக்கு மானியம் உண்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அதே டைம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறப்போ இதை வாங்கலைனாக்கா நீங்கள் ஒரு அப்ளை பண்ணலாம், ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு ஃபார்ம் தான் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தா, நீங்கள் மானிய கோரிக்கைக்கான உங்கள் கோரிக்கையை வங்கி மதிப்பாய்வு செய்து உரிமையை தேசிய வீட்டு வசதி வங்கியில் சமர்ப்பிக்கும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த ஃபார்மேட்டை எழுதி கொடுத்தீங்கன்னா உங்கள் வந்து திரும்ப ஒரு ஆய்வு பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமான்ட்டு. அதுக்கப்புறமா இந்த வீட்டு வசதி வங்கின்னு சொல்லிட்டு ஒரு வங்கி இருக்குது, அந்த வங்கிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை எங்கே சார் எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா இதோட லிங்க்கை வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சுய அறிவிப்பு படிவம் சொல்லுவாங்க, இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் தான் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுக்கு எப்படியெல்லாம் ஃபில்லப் பண்ணு பாருங்கள். முறையாக நீங்கள் அதில் இருக்கிற மாதிரியே சுயமாக அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் டிக் பண்ணி, அப்புறமா உங்கள் அட்ரஸ் எல்லாத்தையும் கிளியராக எடுத்துகிட்டு, அப்புறமா உங்கள் அருகில் உள்ள வங்கி, அதாவது நீங்கள் எந்த பேங்க்கில் லோன் வாங்கினீங்களோ அந்த பேங்க்கு போய்ட்டு இதை கொடி கொடுத்தீங்கனாக்கா அவங்க உங்களுடைய ஐடி பார்ப்பாங்க. அதாவது உங்களுடைய ஐடி, அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரங்களை கொடுத்து நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் மானியம் பெற ஆதார் கார்டு கட்டாயமாக கொடுத்தே ஆகணும் அவங்கள்ட்ட. அப்புறமா அதில் உறுப்பினர் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுடைய ஆதார் கார்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், மிஸ் பண்ணிடா போயிடாங்க. குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை சமர்ப்பிக்க வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுய அறிவிப்பு படிவத்தில் அனைத்து விண்ணப்பதாரர்கள் மற்றும் இணை விண்ணப்பதாரர்களின் கையொப்பம் இருக்க வேணும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய மனைவி பேரில் அப்ளை பண்ணுவீங்க, அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி பஞ்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லோன் அப்ளை பண்ணுறப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்கள் குடும்பத்தில் யாராக இருக்கோ அவங்க அத்தனை பேரும் கூப்பிட்டு போயிட்டு சைன் பண்ணிவிடுங்க. ஸோ மானியம் பார்த்தீங்கன்னாக்கா தேசிய வீட்டு வசதி வங்கியின் ஒப்புதல் மற்றும் அனுமதிக்கு உட்பட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மானியம் எல்லாமே பேங்க் உட்பட்டு கிடையாது, தேசிய வங்கிக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. சரி, வாங்க இந்த டிக்ளரேஷன் ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த லிங்க்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த வெப்சைட் போவோம். இதில் போய்ட்டு உங்களுடைய பிடிஎஃப், அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம இப்போ செல்ஃப் எஜுகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணினாக்கா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி அவாஸ் யோஜனா பிஎம்ஏஒய்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. செல்ஃப் எஜுகேஷன் ஃபார்ம் போட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் எல்ஐஜி எம்ஐஜின்னு சொல்லிட்டு மூணு பிரிவுக்கும் போட்டிருக்குது. அதுக்கப்புறமா உங்களுடைய நேம், இதில் பார்த்தீங்கன்னா ஐ என்ற பக்கத்தில் உங்களுடைய நேம் போட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம் போட்டுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்றதை போட்டுங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஏரியா பேர் போட்டுட்டு கீழே உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் அப்படியே ஃபில்லப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்றதை ஃபில்லப் பண்ணிங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக் செக்ஷனில் வரீங்களா, இல்லைனா லோயர் இன்கம் குரூப்பில் வரீங்களா, அதுக்கப்புறம் எம்ஐஜி ஒன்று மிடில் இன்கம் குரூப் ஒன்னில் வரீங்களா, இல்லை மிடில் இன்கம் குரூப் டூவில் வரீங்களான்னு பார்த்து டிக் பண்ணிக்கிங்க. உங்களுடைய வருமானத்தை பொறுத்து இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கணும்னு வச்சுங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வருவீங்க. அதேமாரி 6 லட்சத்துலேருந்து 9 லட்சம் சம்பாதிக்கிற வரைக்கும் இவங்க இதில் 12 லட்சம் வரைக்கும் தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 லட்சத்துலேருந்து 18 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க இந்த எம்ஐஜி டூவில் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மெம்பர்ஸ், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட நேமு, அதுக்கப்புறமா ரிலேஷனு, டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் கார்டு நம்பரு, அவங்களுடைய ஒர்க்கு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அந்த ஒர்க் என்னென்ன எழுதணும், அதுக்கப்புறமா அவங்களுடைய ஆனுவல் இன்கம், உங்களுடைய வருமானம், அந்த குடும்பத்தில் எவ்வளோ எத்தனை பேர் சம்பாதிக்கணும் அத்தனை வருமானமும் எழுதணும். அதுக்கப்புறம் கீழே ஒரு சின்னதாக ஒரு மார்க் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஆனுவல் இன்கம் ஃபுல் ஆஃப் ஸ்கோர்ஸ், எவ்வளோ ஃபுல் ஆனுவல் இன்கம் வருதோ எல்லாத்தையும் இதில் எழுத்தால் எழுதும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர்ஸில் வராது, எழுத்தால் எழுதும் சொல்லியிருக்காங்க. எழுத்தால் எழுதிங்க. அதுக்கப்புறமா இவங்க கொடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு வீடுமே இருக்கக்கூடாது, உங்களுக்கு எந்த ஒரு சிமெண்ட் வீடு போட்ட வீடு எதுவுமே இருக்கக்கூடாது, இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு வீடாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போக்கா வீடு சொல்லுவாங்கள அந்த வீடு எதுவுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இடபிள்யூஎஸ் எல்ஐஜி இந்த ஸ்கீமில் இருக்க ஒய்ஃபு, அது ஒய்ஃபு வித் ஹஸ்பண்டோட பேரில் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மெயினாக வந்து இந்த லேண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் பெயரில் தான் இருக்கணும். உங்களுக்கு ஃபேமிலியில் பெண்கள் யாராக இருந்தீங்கனாக்கா அவங்க பெயரில் தான் இந்த லேண்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெஜாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் லோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அதை ஒரு விஷயமாகவே கருதலை. எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுடைய ஹஸ்பண்ட் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுடைய ஒய்ஃப் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த லோனை வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எம்ஐஜி, எம்ஐஜியில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து ஸ்கொயர் மீட்டர், எந்த ஸ்கொயர் மீட்டரில் நீங்கள் வீடு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 160 ஸ்கொயர் மீட்டரில், அதாவது 1722 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வீடு கட்டிக்கலாம் எம்ஐஜி 1க்கு இந்த ஸ்கீமு. எம்ஐஜி 2க்கு பார்த்தீங்கன்னாக்கா 200 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா 2152 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்திட்டங்கள் உட்பட்டதாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடபிள்யூஎஸ் எல்ஐஜி எம்ஐஜி 1 வந்து எம்ஐஜி 2 ஸ்கீம்லாம் எல்லாமே ஃபேமிலி இன்கம் பொறுத்து தான் அமையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க கொடுத்தது பார்த்துட்டாங்க இந்த சப்சிடி எல்லாமே உங்களுடைய வீடு வந்து அப்ளை பண்ண அப்புறமா நீங்கள் வீடு கட்டுறது அப்புறமா தான் வரும், நீங்கள் கட்டிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தருவோம் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுடைய சிஎல்எஸ் ஸ்கீம் வந்து இந்த மானிட்டரிங் பிஎம்இ கிளாஸ் ஆப்ரேஷன் கைட்லைன்ஸ் ஒன்று ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா இந்த லோன் வந்து நீங்கள் வாங்குறப்போ ஃபஸ்ட்டு உங்களுடைய லோன் அப்ளிகேபிள் ஆகிடும். உங்களுக்கு லோன் கொடுத்த அப்புறமா தான் இந்த சப்சிடி வந்து உங்கள் பேங்க்கே வரும், அது வரைக்கும் உங்களுடைய லோன் வந்து நிலுவையிலே இருக்கும். நீங்கள் பேங்க்கில் வந்து லோன் வாங்கினா உங்களுக்கு உடனே சப்சிடி வராது. இதெல்லாம் அப்ளை பண்ணி உங்களுக்கு லோன் பேங்க் லோன் சேங்ஷன் ஆன அப்புறம் தான் சப்சிடி பொறுமையாக வரும். ஆனால் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8 லட்சம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு இந்த இடபிள்யூஎஸ் எல்ஐஜி கேட்டகரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவங்களுக்கு மட்டும் 2.67 லட்சம் வருதுனாக்கா ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து கம்மியாகிடும், அமௌண்ட்டு கம்மியாகிடும். அதுதான் இந்த இஎம்ஐ செலுத்துகிறப்போ உங்களுக்கு கம்மியாகிடும். இந்த 6.5% சொன்னால அந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 36 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வீடை கட்டி முடிச்சிடணும். அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த இஎம்ஐ ஸ்கீமில் அந்த மானியம் வந்து சேர்ந்துடும். சப்போஸ் நீங்கள் 36 மாதத்துக்குள்ளே நீங்கள் கட்டி முடிக்கலைனாக்கா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும், இந்த மானியம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தான் இது கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஏற்கனவே கனரா பேங்கில் பார்த்தீங்கன்னாக்கா 18 மாதங்கள் சொல்லியிருந்தாங்க, இதில் பார்த்தீங்கன்னாக்கா 36 மாதங்கள் சொல்லியிருக்காங்க. 36 மாதங்கள்ன்றது 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு லோன் வந்து லோன் இருக்கும், ஆனால் அந்த சப்சிடி வராது, அவ்வளோதான், மானியம் வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க, ஏன்னா அந்த சட்டத்திட்டங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் முடித்த அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னாக்கா சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சர் போடணும், அப்புறம் உங்கள் நேம் எழுதிங்க, அதுக்கப்புறமா உங்கள் கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்லை உங்களுக்கு ஃபேமிலியில் யாரோ ரெண்டு பேர் சைன் பண்ணால் முடிஞ்சு போச்சு வேலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட்டு பிளேஸ் எழுதிட்டு இந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பேங்க் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்களா லோன் அவங்கள்ட்ட போயிட்டு இந்த கொடுத்தீங்கன்னா, இது கொடுக்கும்போது உங்களுடைய ரேஷன் கார்டு அப்புறம் பாஸ்புக்கு பேன் பாஸ்புக்கு இது மெயினாக பார்த்தீங்கனாக்கா மேலே ஒரு காலம் இருக்குது, ஏபிபின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது பாருங்கள். இந்த ஏபிபி நம்பர் இது அப்ளிகேஷன் நம்பரு இதுதான் மெயினான நம்பரு. ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இந்த பிஎம்ஏஒய்க்கு, அதில் ஒரு நம்பர் வந்திருக்கும், அந்த நம்பர் தான் இந்த நம்பர். இதில் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும், அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் இந்த ஃபார்ம் போன உடனே அவங்க அழகாக அதுலேருந்து எடுத்து உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நம்பரை எல்லோரும் மறந்துடாதீங்க. ஏற்கனவே நம்ம அந்த வீடு அப்ளை பண்ணுறப்ப எல்லாருக்கும் அந்த நம்பர் வந்திருக்கும், அந்த ஏபிபின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் தான் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் லோன் வாங்கின நம்பரும் இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம், இந்த ரெண்டுமே இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது நீங்கள் இந்த ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க்கு போய்ட்டு எடுத்து கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு லோன் டாக்குமெண்ட்டு அப்புறம் பட்டா காப்பி அப்புறமா உங்களுடைய லோன் இன்ஸ்டால்மேஷன் எவ்வளோ பே பண்ணுறீங்க எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு உங்களுடைய பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸு அதுக்கப்புறமா உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடு கட்டுறதுக்கான பர்மிஷன் வாங்கியிருப்பீங்களா ஈடு பிடபிள்யூடியில், அந்த பர்மிஷன் லெட்டர் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு இவங்க சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க வந்து வீட்டு வசதி வங்கிக்கு சென்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, கொடுக்கலாம வேணாமாட்டு. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஓகே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய சப்சிடி வந்து உங்கள் பேங்க்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. உங்கள் பேங்க்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 வருஷத்துக்குள்ளே உங்களோட சப்சிடி வந்து சேர்ந்துடும். நீங்கள் வீடு கட்ட தான் உங்களுக்கு சப்சிடி வரும், லோனும் வரும், ஒரே டைமும் உங்களுக்கு எல்லா பணத்தையும் கொடுக்க மாட்டாங்க. இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சிங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. நிறைய பேருக்கு டவுட் கேட்டிருந்தாங்க, நான் லோன் வாங்கிட்டேன் சார், எனக்கு வந்து இந்த சப்சிடி வரலை, எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுட்றீங்க. லோன் வாங்கினீங்கன்னா ஹவுசிங் லோன் வந்து பேங்க் மூலமாக வர்றது உடனே கிடச்சிரும். ஆனால் அந்த சப்சிடின்றது மட்டும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலமாக தரதால் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா அவங்க வந்து இந்த இன்கம் குரூப்பில் நீங்கள் இருக்கீங்களா, உங்களுடைய வருமானம் இது தானான்றதை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து இந்த வீட்டு வசதின்னு சொல்கிறாங்கள அந்த வங்கிலேருந்து இந்த பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க மணி. இந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்து விழுந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய லோன்லேருந்து சப்சிடி வந்து விழுந்த உடனே உங்களுக்கு லோன் அமௌண்ட்டு கம்மியாயிடும். அப்புறமா நீங்கள் இருக்கிறத பேலன்ஸ் அமௌண்ட்டை இந்த 6.5% நீங்கள் வந்து கட்டுவீங்க, இஎம்ஐ மூலமாக கட்டுவீங்க. இதுதான் இதோட ஸ்கீமு. ஸோ தெளிவாக விலைக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், புரியலனாக்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி உங்களுடைய லோன் நீங்கள் அப்ளை பண்ண லோனுக்கு இந்த வீட்டு மானியம் வரலனாக்கா நீங்கள் புதுசாக இந்த ஃபார்மேட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்டேட் பண்ண எல்லா விஷயங்களும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீமை பற்றினது தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீட்டு லோனை எப்படி எடுக்கணும், இது எப்படி அப்ளை பண்ணணுன்றது தெரியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ மீண்டும் இன்னும் ஒரு நல்லது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.